வணக்கம் வந்தோடைய நலப்பறைகள். இன்னைக்கு என்ன வீடியோனா என்ன ஸ்கீமா பாப்பா வீடியோனா சொல்லு. பாப்பாவுக்கு கையில என்ன ஓட்டுச்சுலாம்? பாப்பாக்கு கையில ஒரு மாதிரி தலம்பா இருந்துச்சுல, என்னதுக்கா என்னதுக்கா நிறைய பேர் நிறைய வீடியோல வந்து கேட்டு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு தனியா ஒரு வீடியோல அது நம்ம சொல்லாம இருந்தோம்னா கன்ஃபார்மா ஒவ்வொரு வீடியோ பாப்பா கைய பார்க்கும் போதுலாம் என்ன இது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்களும் அது இதை என்னத்த சொல்ல, நமக்குள்ள கஷ்டம் நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை சொல்லலை. கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு 7-8 மாசம் ஆயிட்டு, ஆனா இது வரைக்கும் இதே சொல்லல. ஜனவரியோட பாப்பா கூட்டிச்சு எதுலையுமே சொல்லலை. ஆனால் இருந்தாலும் சமயத்தில் பாப்பாவை எந்த வீடியோவில் காமிச்சாலுமே பாப்பா கையில் என்ன அப்படின்னு கேட்காங்க. சில டைங்களில் கையில் என்னன்னு சொல்லும், பாப்பா கையில் ஏதாவது சொல்ல வேணாம் சொல்ல வேணாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் கமலில் கேட்க கேட்க சரி நம்மளும் வந்துக்கிட்டு கையில் என்ன கையில் என்ன இருக்குன்னு சொல்லும்போது நல்லா நிறைய டைங்களில் அது கமெண்ட்டை படிச்சுப்போம். கையில் என்ன பாப்பா எதுவும் பொருள் வச்சுருக்கானு கேட்டால் அப்புறம் கேட்டால் அந்த காயத்தை தான் கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறத சொல்கிறேன். இதனால் நம்ம கண்டிப்பாக நம்மளும் இதை பார்க்குறவங்க நீங்களும் உங்கள் பிள்ளைய ரொம்ப கவனமாக வச்சுக்கிறீங்க. அதனால தான் மெயினாக வந்துக்கிட்டு நாங்கள் வந்து மூக்குயிர் இந்த சியான்சி பாப்பா வந்து அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு போனாங்க. அவங்க அம்மாச்சி வீட்டுக்குன்னா செஸ்கிளினுடைய அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்கனால அவங்க வந்து சிலிண்டர்லாம் அவ்வளோவா வச்சு சமைக்க மாட்டாங்க, அடுப்பில் தான் வந்து சமைப்பாங்க. அப்போ அடுப்பில் சமைக்கும்போது இந்த பிள்ளைங்க அப்பளம் கேட்டு அழுதுருக்குங்க. இந்த பாப்பாவும் சின்ன பாப்பாவும் ரெண்டு அப்பளம் கேட்டு அழுதுருக்கு. எங்கடா இதோ ஐயோ பைக்கு பார்த்துட்டு வந்தா ரெண்டு பாப்பாவும் அப்பளம் கட்டு அழுதுக்காங்க. அவங்க தாத்தா வந்து அப்பளம் பொறிச்சு கொடுக்குறதுக்காண்டி எண்ணெயில் வந்து அப்பளம் பொறிச்சிருக்காங்க. ரெண்டுமே அப்பளத்துக்கு மாற்றி மாற்றி சண்டை போட்டுருந்துருக்காங்க அப்பளம் பொறிச்செடுக்கும்போது. அப்போ எண்ணெய் சட்டிக்கில் உழுற மாதிரி போகவும் ஐயோ எண்ணெய் சட்டியில் உளுந்துரும் போல அப்படின்னு சொல்லி எண்ணெய் சட்டியை தூக்க அப்படியே பாப்பா கையிலேயே கொட்டிடுச்சு. கையிலேயே கொட்டிடுச்சு, கொட்டி பாருங்க இந்த இடத்துல இருந்து ஃபுல் கை முழு கையுமே அப்படியே டோட்டலாகவே வெந்து தோலே உறிஞ்சிருச்சு. தோலே உரியவும் அப்புறம் அந்த அது ஒரு சிலிக்கான் ஸ்டிக்கர் மாதிரி ஒரு தோல் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஃபுல்லாகவே பாப்பா கை ஃபுல்லாகவே கவர் பண்ணி நிறைய ஹாஸ்பிட்டல் 15 நாள் ஃபஸ்ட்டு தங்கச்சி மடத்துலேயே காமிச்சாங்க. ஆனால் அந்த ஒரு நாளில் ரொம்ப கையை வந்து வீங்கி குழு குழுன்னு ஆகிட்டு அதோ ஆகவும் அதோட ராம்நாடு கொண்டு போயிட்டோம். ஏன்னா அங்கே தங்கச்சி மடத்தில் பெரிய அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லை. அப்போ நாம் இல்லை, அதோட நான் வந்து உடனே பாப்பா ஒரு ராம்நாடு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் பார்த்தா அந்த தோலப்பெல்லாம் உருச்சு அப்படியே அந்த இதை ஒட்டிட்டாங்க. அதை ஒட்டவும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நாங்கள் வைத்தியம் ஹாஸ்பிட்டல் எங்கேயே தங்கி வைத்தியம் பண்ணோம். ரூம் செலவு வைத்திய செலவு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகிச்சு. அதுக்கப்புறமும் ரொம்ப செலவாகிச்சு. இந்த செலவுலாம் மேட்ரு கிடையாது. இந்த பாப்பாவுக்கு கையில் வெந்திருக்கும் போது அது ஒவ்வொரு நைட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டு தூங்க வைக்கிறதுக்கு பட்ட அவஸ்தை உலகத்திலேயே ஒரு தீப்பட்டா அது இவ்வளவு பெரிய கஷ்டம் சொல்றது. அந்த கண்ணு முன்னாடி நம்ம அதை பார்க்கும்போது அப்படியே இந்த பிள்ளை ஒவ்வொரு ஆட்டையும் அழுகும். டாக்டர் வந்து கழுவும் போது இவங்க எல்லாம் யாருனாலும் இருப்பாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. யார் இருந்தாலும் இதை கழுவி மருந்து போட விடவே மாட்டான். அப்பா வரணும், நான் சாப்பாடு வாங்க போயிடுவேன். சாப்பாடு வாங்க போனா கூட என்ன பண்ணுன்னா எனக்கு அப்பா வந்தா தான் மருந்து போடுவேன். டாக்டர் எல்லாத்தையும் நான் வர்ற வரைக்கும் வச்சிருப்பாங்க. அதனால என்னால் வேலையோ எங்கேயுமே பார்க்க முடியல. 15 நாள் ஹாஸ்பிட்டல்லையே தங்கியே வைத்தியம் பார்த்தேன். ஏன்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு தைரியம் என்னன்னா நம்ம அப்பா நம்ம கூட இருந்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்றது மட்டும் அது மைண்டில் நினைச்சிருக்கு. யார் என்ன பண்ணாலும் எதுவுமே சொல்லாது, அப்பா வேணும்னு மட்டும்தான் அழுகும். அதோட நான் வந்து ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எப்படின்னா அந்த அதில் வந்து ஒரு ஆயில் மட்டும் தடவுவாங்க. அது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நினைக்கிங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷமோ உள்ளே அவ அழுகிற மாதிரி வேறு எப்போவுமே எப்படியுமே யாரையும் அழுக மாட்டாங்க. அவ்வளவு கொடுறமாக அழுகுவா, ஏன் இந்தளவுக்கு அழுகிறான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஆயில் மண்டு வந்து ரொம்ப கொடூரமாக எரியுமா. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு வேலையை ஆற்றி நல்லா ஆயிடுச்சு, கையெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. அங்கங்கே சதைகள்லாம் இழுக்காத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வைத்தியம் பார்த்துட்டோம். ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஸ்கூல் போக ஆரம்பிக்கும் போது இந்த வெயில்களில் போக கொள்ள அப்படி ஒரு சின்னதாக கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ஸ்கூல் போகும்போது முதல்ல இந்த சின்னதாக மட்டும் ஒரே ஒரு பொக்கலமாக தெரிஞ்சிச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன், இது ஏதோ வெயிலில் பொத்துக்கிட்டு வருது போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மருந்து போட்டோம். ஆனால் என்னென்னா அது வந்து கல் மாதிரி அப்படியே சதை மாதிரி வளர்ந்து அப்படியே பெருசாக வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இதுக்கு வந்து கேட்டதுக்கு இனிமேல் வந்துக்கிட்டு இதுக்கு பிளாஸ்டிக் அதுக்கு ஏதாவது வைத்தியம் பார்க்கணும் போய் ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிக்கணும். கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கிறனால அந்த சிகிச்சை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற கொஞ்சம் நாளாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆ
அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த டாக்டர் மற்ற எல்லா சப்போர்ட்லேயும் கேட்கும்போது பாப்போம் இதுக்கு வந்து ஒரு ஊசி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா இதை வந்து அப்படியே அறுவை சிகிச்சை பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்குது, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போனதுக்கப்புறம் அந்த வைத்தியம் பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் ஐடியா இருக்குது, ஏதாவது இதப்போ இதுக்கான மருத்துவம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நாங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இதுதான் நடந்தது. இப்படிக்கு சின்ன பிள்ளைகள இந்த மாதிரி என்ன கவனமாக வச்சுக்கிறேன் படும்போது தான் தெரியும் உண்மையிலேயே நம்ம எந்த காயமாக இருந்தாலும் நம்மளுக்கு லேசான தீக்காயத்தையும் நம்ம அந்த ஒரு அவ்வளோ ஒரு இதாக இருக்கு. உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தூக்கமே இல்லை. ஒரு நாள் அந்த பாப்பா பார்த்துக்கிறேன், முழாவே பார்க்க கண்ணீர் தான். நல்லா கஷ்டப்பட்டாரு. நாங்களாம் ஒரு ரெண்டு மாதம் அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் நம்ம இருந்துக்கிட்டே நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆக விட்டமே ஆக விட்டேனே. ஒவ்வொரு நாளும் அழுகாத குறை தான், அழுகு வாய் விட்டு மட்டும் அழுகிற அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவள் அழுகும் போது நம்மளால் ஆறுதல் மட்டும் தான் சொல்ல முடியுதோ வந்து வேறு எதுவுமே பண்ண முடியல. அதனால சொல்கிறேன், ஒரு சின்ன பிள்ளைங்கள நம்ம எப்போவுமே கவனமாக பார்த்துக்கலாம். ஆனால் பாப்பாவுக்கு என்ன கூட்டும்போது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அவளை புண்ணோட நான் பார்க்கலையா, நான் மூக்கி கிளம்பி வரும்போது ராம்நாட்டில் போய் பார்த்துட்டு இருந்தோம். அது இன்னுமே எனக்கு இருக்கு, அப்படியே பக்கு 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 பாக்கும்போது கடலா கலையெல்லாம் அவளை பாத்துட்டு வந்ததுல எனக்கு மூக்கு வந்துருச்சு. அவ்வளவு கையை உருள கட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரியான கோவம் ஜஸ்கின் மேல கடுப்பா இருந்துச்சு. ஏன்னா நான் பக்கத்து வீடு, நானும் எங்க அம்மா வீடு ரெண்டு பேரும் ஒன்னா தான் போயிருந்தேன். நானும் பக்கத்துல இருந்தேன், என் ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டு சொல்லல பாப்பாக்கு என்ன முடியும். அந்த கோபத்துலதான் இருந்து வர பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் மொபைல்லேயே மூழ்கிடுறோம். மொபைல பாத்துக்கிட்டு பக்கத்துல என்ன நடக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. நம்ம பிள்ளைகளையும் கவனமா பாத்துக்கோ. நான்லாம் எங்க வீட்டுல வேற எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் முதல்ல 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆட்ட பிள்ளைய தேடிக்கிட்டே இருப்பேன். அது என்கிட்ட உள்ள பழக்கம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டையாவது பிள்ளை எங்கேன்னு தேடிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு கண்ணு மாதிரி வச்சு பார்க்கணும் பிள்ளைங்களை. நம்ம பார்த்தே மிஸ் ஆயிடுது. அதான் அவ்வளோ. ஓகே, நன்றி. எல்லாருக்குமே இதை கேட்ட நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ இந்த என்ன ஆச்சுன்றது சொல்லன்றதுக்காண்டே இந்த வீடியோ எல்லாருக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ செஞ்சுப்போம். டாடா பா.